அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத், வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும் அதை அல்லாஹுதான் ஏற்படுத்துகிறான். அதை தீர்த்து வைக்கக்கூடிய வல்ல நாயனாகவும் அல்லாஹுதான் இருக்கிறான். இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் கவலை எது வந்தாலும் இந்த துஆவை ஓதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய கவலையெல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். இன்னும் நோயுற்றவர் ஒருவர் இந்த துஆவை ஓதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மலக்கை அவரிடத்தில் நியமிக்கிறான். இன்னும் இந்த துஆவை யார் காலையிலும் மாலையிலும் 10 முறை ஓதுவாரோ அவருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி தருகிறான். இந்த துஆவை நாம் 10 தடவை ஓதினால் கவலை துக்கத்தின் 70 கதவுகளை அல்லாஹ் அடைத்து விடுகிறான் என ஹஜ்ரத் மக்ஹூல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷால்லா இந்த துவாவை நம்ம ஓதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வரக்கூடிய 70 வகையான கஷ்டங்களை நீக்குகிறான். இன்ஷால்லா நம்ம அனைவருமே இந்த துவா ஓதணும். இன்னும் இந்த துவா அரிஷுக்கு கீழ் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்றும், சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு புதையலாகும் என அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த துவா அல்லாஹுடைய 99 நோய்களுக்கான நிவாரணையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சக்தி வாய்ந்த, இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த துவா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. இந்த துஆவுடைய பொருள், அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியும் வலிமையும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களையுமே இந்த துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, இரவு தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்றால் நீண்ட நேரம் துஆ செய்வார்கள். அந்த துஆவின் இறுதியிலே லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று இந்த துஆவை முடிவு செய்வார்கள். அப்போ நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்னும் இந்த ஒரு வார்த்தை லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று இந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று புகாரி ஹதீஸில் வந்துள்ளது. இன்ஷால்லா ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு வார்த்தை கொண்டு நம்ம துவா செய்தால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, நம்முடைய 70 வகையான கஷ்டங்கள் நீங்குகிறது, 99 நோய்களுக்கான நிவாரணியாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரொம்ப சக்தி உடையவன், ரொம்ப பெருமைக்குரியவன், ரொம்ப இரக்கமுள்ளவன், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாயன். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கஷ்டமோ அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ஷால்லா நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இன்ஷால்லா எல்லாமல்ல அல்லாஹு தஆலா நம்ம அனைவருடைய கஷ்டங்களையும் போக்கி நம்ம அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. நம்ம அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. இதில் நாம் பயன் அடைஞ்சதை மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையணும். இதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.